Meenakshi Ammal Dental College and Hospital, Madurai, Chennai, ranked number 12 in Best Dental College in National, South by Aiyer. So, படத்துல வந்து அது பேசின விஷயங்கள் அந்த இஷ்யூ இருக்கு இல்லையா எல்லா சிஸ்டம்லயும் ஒரு ஒரு சின்ன ஒரு லூப் ஹோல் இருக்கும் நம்மளுக்கு ஸோ எல்லாமே நம்ம கிட்ட தானே இருக்கு நம்ம வாழ்க்கை முடிச்சுக்கிட்டோம்னு நினைக்கிறதும் இல்லை இதை மீறியும் வாழ முடியும்னு நினைக்கிறதும் அந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாமே உண்மைதான் இப்படி வந்துடக்கூடாதுன்ற பயம் இருந்தது ஏன்னா அந்த ஃபுல் கதையில் கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து வாரத்தில் 4 நாள் ஆகும் ஒரு நாளைக்கு 2 நாள் கூட ஆகும் 2 வாட்டி கூட மாட்டுவாங்க ஸோ அந்த ஃப்ளாட்டில் இருக்கிற யாருக்குமே அது புதுசு கிடையாது சினிமா வீடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் குட்டி ஸ்டோரி வித் கிருஷ்ணாவில் இப்போ நம்ம கூட லிஃப்ட் படத்தோட டைரக்டர் வினித் அவர்கள் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் கிருஷ்ணா எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கிறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு லிஃப்ட் படம் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஹாரர் த்ரில்லர் அதுக்கு வந்துட்டு கரெக்டான ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு ரொம்ப நன்றிகள் ஸோ ரிவ்யூஸ் எப்படி வந்துட்டுருக்கு சார் ரிவ்யூஸ் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு நினச்சதை விட அதோடய வரவேற்பு ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி நாங்கள் டீமில் யாருமே எதிர்பார்க்கல இந்த இப்போ வர ரிவ்யூஸும் சரி அது பின்னாடி இருக்கிற விஷயங்கள் அதுக்காக இருக்கிற ரெக்கக்னிஷனும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஸோ ரொம்ப லோ பட்ஜெட்ன்றதை தாண்டி காமெடியாக சொல்லணும்னா ஒரே ஃப்ளோரு அதிலே வச்சு படத்தை வந்துட்டு எவ்வளோ சூப்பராக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராக காட்டியிருக்கீங்க ஸோ அந்த காஸ்ட் எஃபிஷியன்சி அதை பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக காஸ்ட் எஃபிஷியன்சி எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் இருக்கும் நம்ம வெறும் க்ரியேட்டிவாக மட்டும் ஒரு ப்ராடக்டை நம்மளால் அணுக முடியாது படம்னு வரப்போ அதை அதை சுற்றி ஒரு ஒரு 20 departments ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது அதை நம்பி ஒரு 100 குடும்பங்கள் இருக்குது ஸோ கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸுன்றத ஒரு விஷயத்தை நம்ம மைண்டில் கேல்குலேட் பண்ணிவிட்டு ஒரு படத்தால் எவ்வளோ அதை லெவரேஜ் க்ரியேட் பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு தான் நம்மளால் அதை பண்ண முடியும் ஸோ கமர்ஷியல் வேல்யூஸ் கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஒரு படைப்பை நம்ம உருவாக்கும் போது கமர்ஷியலாக அதை யோசிக்காமல் நம்மளால் பண்ண முடியாது பண்ணவும் கூடாது அது என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் இந்த கதைக்கு அந்த மாதிரி தேவைப்பட்டது ஏன்னா அவங்க ஒரு இடத்துல மாட்டினாங்கன்ற ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ணணும் அதுவும் வந்து முக்கால்வாசி வந்து இந்த கதை ஃபுல்லாகவே அந்த ஒரு கம்பெனியை பற்றி ஒரு ஐடி கம்பெனி ஒரு 9 மாடி இருக்கிற ஒரு தளத்தைக்குள்ளே தான் நடக்க போகுது ஸோ ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரே பில்டிங் அப்படின்னு கண்ணுக்கு தெரியுது ஆக்சுவலாக அது வந்து மொத்தம் 13 லொக்கேஷன் அது அது ஒரே பில்டிங் கிடையாது ஓ அந்த ஒரு ஆஃபீஸ் கிடையாது ஆமாம் அது 13 லொக்கேஷன் அது அதெல்லாம் சேர்த்து ஒரு பில்டிங் மாதிரி வந்து அது எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் ஆக்சுவலாக ஸோ அதுதான் அதோட சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன் அது எல்லாரும் ஒரே பில்டிங்கு நம்ப வச்சது வந்து ஒரு சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன் சூப்பர் அது ஆக்சுவலாக ஒரே பில்டிங் கிடையாது முதல் படம் ஹாரர் ட்ரை பண்ணியிருக்கீங்க ஹாரர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜானரா இல்லை நிறைய கதைகளில் இது ஈஸியாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படி கிடையாது நான் ஹாரர் ஜானர் நான் பார்த்ததே கிடையாது டு பி வெரி ஃப்ரேங்க் நான் வாழ்க்கையிலேயே ஒரு 3 ஹாரர் ஃபிலிம் தான் பார்த்துருக்கேன் ஹாரர் படங்கள் நான் பார்க்கவே மாட்டேன் பயம்ன்றனாலையா அப்படி கிடையாது பெருசாக அதில் ஈடுபாடு இல்லை ஹாரரில் எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப சில படம் ஒரு 3 படம் தான் ஹார்ட்லி பார்த்துருப்பேன் நான் ஸோ இந்த கான்செப்டை அதை வச்சு பண்ணும் போதே இந்த கான்செப்ட் எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு ஒரு லிஃப்ட்டில் மாட்டினாங்க ஸோ அந்த லிஃப்ட்டில் மாட்டி ஒரு 2 மணி நேரம் அந்த ஒரு 2 கேரக்டர்ஸை வச்சு நம்மளால் ப்ளே பண்ண முடியுமா லிஃப்ட்ன்றது ஒரு பிளெயினான இடம் தானே அதில் ஒன்றும் பெருசாக இருக்காது ஒரு ரூமாக இருந்தால் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம ஃபில்அப் பண்ணலாம் இல்லை ஒரு இடமா இருந்தால் ஏதோ ஒரு ரூம் ஏதோ ஒன்று பண்ணலாம் வரல பட் ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு இடத்துல ஒரு 2 மணி நேரம் வெறும் ஆக்டர்ஸோட ஆக்டிங்கை வச்சும் அதில் நடக்கிற சுவாரஸ்யமான பிளேவை வச்சு மட்டுமே நவுத்த முடியுமான்ற ஒரு சேலஞ்ச் இருந்தது அந்த சேலஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இந்த சேலஞ்சை நம்மளால் பண்ண முடிஞ்சதுன்னா நம்மளால் வேறு எந்த பிளே வேணால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு குட்டி கான்ஃபிடென்ஸ் அதில் வந்தது ஸோ அது அதுக்கு துணை போகிற மாதிரி எனக்கு ஹாரர் அமைஞ்சது அந்த கதையை நவுத்துறதுக்கும் அந்த கதையை இன்னும் சுவாரஸ்யமாக்குறதுக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்கேஜ் ஸ்டோரி வைக்கிறதுக்கும் அதில் ஒரு காஸ்ட் வைக்கிறதுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு ஸோ அந்த ஜானர் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் ஓகே பொதுவாகவே தமிழ் சினிமாவில் வந்துட்டு ஒரு டைரக்டர் ஃபஸ்ட்டு படம் எப்போ எந்த ஜானரில் ஸ்டார்ட் பண்ணுறாரோ ஒரு வாழ்க்கை ஃபுல்லாகவே அந்த ஜானரில் தான் பயணிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்திடுவாங்கன்னு இருக்குது உங்களுக்கு அந்த பயம் இருந்துச்சு ஆரம்பத்தில் நம்ம ஹாரர் படம் ஃபஸ்ட்டு படம் எடுக்கிறோம் முழுக்க முழுக்க அப்படி இல்லை நான் முழுக்க முழுக்க ஸ்க்ரீன் பிளேயில் நம்மளால் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை காட்ட முடியும்
இந்த ஸ்கிரிப்ட் மூலமா அப்படின்றது மட்டும்தான் எனக்கு இருந்தது. இதுல ஒரு ரைட்டராகவும் டைரக்டராகவும் என்னால் ப்ரூவ் பண்ணிக்க முடியும், இந்த இந்த ப்ரிமைஸில் நம்மளால் கதை சொல்லி நம்மளை நம்மளை ஒரு 10 பேரால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸோ பெருசாக யோசிக்கல. ஸோ ஜஸ்ட் லைக் தட். சேலஞ்சஸ் அப்படின்னா, இந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு வச்சுருந்த சேலஞ்சஸ்னால் என்னென்ன? இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் சேலஞ்சா அப்படின்னு? சேலஞ்சாக இதை எடுக்கிறதே சேலஞ்ச் தான் அப்படின்றது ஃபஸ்ட்டே தெரியும். ஒரு படத்தை நம்மளால் மவுண்ட் பண்ணி ஒரு ஆக்டர்ஸை வச்சு எடுத்து அதுக்கு ஓரளவுக்கு ரெக்கக்னேஷன் நம்மளால் வாங்க ஒரு 10 பேரை பார்க்க வைக்க முடிஞ்சாலே அது ஒரு சேலஞ்ச் தான். ஸோ அந்த சேலஞ்சே தாண்டினாலே போதும் அப்படின்னு தான் இருந்தது. ஸோ மற்றபடி நார்மலாக டெக்னிக்கல் சேலஞ்சஸ் அதெல்லாம் நார்மல் தான், அது எல்லா படத்துலையும் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறது தான். ஸோ எந்த ஒரே ஒரு விஷயம் ரெக்கக்னேஷன், இந்த படத்தை பார்க்க வைக்கணும் எல்லாரையும். ஸோ அதுக்கு என்ன நான் பண்ண முடியும், நம்மளால் ஒரு பிராண்டாக இந்த படத்தை எப்படி மாற்ற முடியும், படத்தோட பேரை ஃபஸ்ட்டு எப்படி எல்லாருக்கும் தெரிய வைக்க முடியும், ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேராக இருக்கட்டும். ஸோ அதோட கான்செப்டும் ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும், எல்லாராலையும் ரிலேட் பண்ண முடியட்டும். ஸோ எந்த ஏஜ் குரூப்பும் அதை பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, ஸோ அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஸோ அதுதான் சேலஞ்சாக நான் பார்த்தேன் ஆக்சுவலாக. ஒரு ஐடி செக்டரில் நடக்கிற பெரிய ஒரு தப்பான விஷயங்களை நீங்கள் காட்டியிருக்கீங்க. இது பொதுப்படையாக சொல்லிட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் விமர்சனங்களாக சொன்னாங்க. எல்லா ஐடி கம்பெனியும் இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு உங்களுக்கு பதில் ஏதாவது? இல்லை, அது வந்து ஒரு ஐடி கம்பெனியோ எதையோ நம்ம வந்து முன் வச்சு சொல்கிறது கிடையாது. ஸோ படத்தில் வந்து அது பேசின விஷயங்கள், அந்த இஷ்யூ இருக்குது இல்லையா, எல்லா சிஸ்டம்லேயும் ஒரு ஒரு சின்ன ஒரு லூப் ஹோல் இருக்கும், நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ளா இருக்கும். அதை நம்ம வந்து அதை முன்னிறுத்தி சொல்கிறது தானே தவிர நம்ம அது ஃபுல் சிஸ்டம் தப்புன்னு சொல்ல முடியாது நம்மளால். அதில் இருக்கிற ஒரு சில பேர் ஓட தூண்டுதல்னால மற்ற எம்ப்ளாயீஸ் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அவங்களோட ஹியூமன் ரைட்ஸ், அந்த அடிப்படை மனித உரிமைகள் எப்படி மீறப்படுது, அதை பற்றி காட்டுறது தான். ஸோ அதுக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான சிச்சுவேஷனில் உங்களோட ஃபுல் வாழ்க்கையே இந்த வேலை தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது எக்ஸ்ட்ரீமாக ஒருத்தர் முடிவு எடுக்கிறாரு, ஆனால் அதுவே ஹீரோவை வரும்போது அவர் வந்து இது இல்லைனாலும் என்னால் வாழ முடியும் அப்படின்னு, ரெண்டு பேருமே ஒரே கேரக்டர்ஸ் தான், அதே போஸ்டில் தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் அதை சென்சிட்டிவாக முடிவு எடுக்கிறாரு, அப்படி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை தாண்டியும் ஒரு நம்பிக்கை இருக்குல்ல நம்மளுக்கு. ஸோ எல்லாமே நம்மக்கிட்ட தானே இருக்குது, நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கணுன்னு நினைக்கிறதும் இல்லை இதை மீறியும் வாழ முடியும்னு நினைக்கிறதும் அந்த நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி தான் நான் அதை பார்த்தேன் ஆக்சுவலாக. ஸோ அது ஒரு நடுநிலையாக தான் நம்ம அணுகியிருந்தோமே தவிர நான் யாரையும் அதை புண்படுற மாதிரியோ இல்லை இந்த சார் மக்களை தான் இதை நான் தாக்குது அப்படின்ற மாதிரியும் நம்ம சொல்லலை. ஓகே, இது ஆக்சுவலாக இன்ஸ்பிரேஷனாக இல்லை ஏதாவது ஸ்டோரி நியூஸ் பேப்பரில் பார்க்குறது அதோட லிங்காக, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி? இது இந்த கான்செப்டில் அந்த இருந்த இஷ்யூ வந்து ரியலாக நடந்த இன்சிடென்ட்ஸ் தான், அது எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு நிறைய மெசேஜஸ் ரேண்டம் நம்பர்ஸ்லேருந்து வந்தது, எப்படியோ என் நம்பர் கண்டுபிடிச்சிட்டு நிறைய மெசேஜஸ் வந்தது, எங்கள் ஆஃபீஸில் நடந்தது அப்படின்னு ஒருத்தங்க மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. எப்படி சார் உங்களுக்கு தெரியும், 6 முன்னாடி நடந்தது அதே மாதிரி அப்படின்ட்டு. இன்னும் சில பேர் இருந்திருக்கு, உண்மைதான் அந்த வேர்ட்ஸ் எல்லாமே, நீங்கள் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாமே உண்மைதான், இது எங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது அப்படின்னு அவங்கக்கிட்டேருந்து வரும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. சீரியஸாக இது இந்த மாதிரி இஷ்யூ இருந்திருக்கு, நாங்கள் கஷ்டப்பட்டுருக்குறோம், இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் இருந்திருக்கு, என்ன சொல்கிறது தெரில, உங்களுக்காக நாங்கள் ஒரு பெரிய ஒரு 30 பேர் சேர்ந்து ஒரு சின்ன மினி ஸ்க்ரீன் எடுத்து இந்த படத்தை போட்டு நாங்கள்லாம் சேர்ந்து உட்காந்து என்ஜாய் பண்ணோம், வி ஆல் தேங்க்யூ சார்னு செல்ஃபியெல்லாம் எடுத்து அமிச்சாங்க. ஸோ அப்போது அந்த ஒரு சின்ன சந்தோஷம் போதும் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. கவின் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணவரா, இல்லை அதுக்கு முன்னாடி நிறைய ஹீரோஸ் கிட்ட போயிட்டு தான் வந்துச்சா கதை? ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருந்தோம், ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்கிற க்ளோஸ் டெக்னீஷியன்ஸ்க்கு மட்டும்தான் ஸ்டோரி தெரியும. மியூசிக் டைரக்டர், கேமராமேன், சவுண்ட் டிசைனர், எடிட்டர், இந்த மாதிரி ரொம்ப ஒரு சின்ன சர்க்கிள், என்னோட அசோசியேட் டைரக்டர், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அசோசியேட் டைரக்டர், அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். எல்லாருக்குமே அதோட வெயிட்டேஜ் என்னன்றது தெரியும், யாரை போடணுன்றதுல ஐடியா இல்லை எங்களுக்கு, இப்படி வந்துடக்கூடாதுன்ற பயம் இருந்தது. ஏன்னா அந்த ஃபுல் கதையில் கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து அவர் தான் ஷோல்டர் பண்ணி ஆகணும். ஸோ நிஜமாகவே அந்த கேரக்டர் புல் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் இத்தனை பேரோட உழைப்பும்
அதில் வரும். அவர் ஒரு ஐடி எம்ப்ளாயாகவே மாறினாரு, கொஞ்சம் அவரை ஒர்க் அவுட்ஸ் காமிச்சோம், கொஞ்சம் பாடி வைஸாக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வந்தோம். ஓகே, ஒரு ஐடி எம்ப்ளாயி ஒரு 12 hours சிஸ்டம்லேயே உட்காடுறவர் எவ்வளோ எந்த லெவலில் லீன் பண்ணி உட்காருவாருன்றது உட்பட, அவர் எப்படி ஒரு பெண்ணை யூஸ் பண்ணுவார், எப்படி கீபோர்டை டைப் பண்ணுவாருன்றது உட்பட எல்லாமே வந்து அவருக்கு அந்த டீட்டெயிலிங் கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபார்ச்சுனேட்லாக கவின் வந்து ஒரு மெத்தட் ஆக்டர், அவர் அவருக்கு ஒரு விஷயத்தில் வந்து அவர் அழகா கிரகிச்சிட்டு அதை வந்து உள்வாங்கி அதை எடுத்துட்டு வர்றதுக்கு 100% ட்ரை பண்ணுவார். ஸோ அப்படி இருக்கும் போது அவரும் அதை ட்ரெயின் பண்ணிக்கிட்டார். ஓகே, ஸோ எப்படி இருக்கணும், என்ன எந்த இது எல்லா விஷயமும் சேர்ந்து, ஸோ அந்த அவுட்புட்டாக பார்க்கும் போது அது நிஜமாகவே நாங்கள் எழுதின கேரக்டரை அச்சீவ் பண்ண முடிஞ்சுது அப்படின்ற கான்ஃபிடென்ஸ்க்கு நம்மளுக்கு வந்துட்டோம். ஓகே ஓகே, லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டுறது தான் ஃபுல் கதையுமே. நீங்கள் லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டியிருக்கீங்களா? ஆ, லிஃப்ட்டுக்குள்ளே நிறைய வாட்டி மாட்டியிருக்கிறேன் ஆக்சுவலாக. டெக்னிக்கல் கேரரா இல்லை? இல்லை ஆக்சுவலாக என்னோட அம்மா அப்பா வீட்டில் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பழைய லிஃப்ட்டு இருக்குது, இருந்தது இப்போ அந்த வீட்டில் எல்லாம் அவங்க பழைய லிஃப்ட்டு ஒன்று இருந்தது. அந்த மாதிரி அந்த லிஃப்ட்டில் அமானுஷம்லாம் ஒன்றும் கிடையாது, பெயிலாம் கிடையாது, அது ஒரு பழைய காலத்து லிஃப்ட்டுன்றதுனால செகண்டு போட்டால் ஃபோர்த்துக்கு போவோம் திடீர்னு. ஸோ மேலேருந்து வேறு எதாவது நம்பர் போட்டால் வேறு எதாவது, அது இஷ்டத்துக்கு தான் போவோம். அது அது ஒரு பழைய காலத்து லிஃப்ட்டுன்றதுனால அந்த லிஃப்ட்டு வாரத்தில் ஒரு 4 போயிட்டே இருக்கும்போது ஷட் டவுன் ஆகிடும். அது வாரத்தில் ஏதோ ஒரு 4 ஆகும், வாரத்தில் 4 ஆகும், ஒரு நாளைக்கு 2 கூட ஆகும், 2 கூட மாட்டுவாங்க. ஸோ அந்த ஃப்ளாட்டில் இருக்கிற யாருக்குமே அது புதுசு கிடையாது, எல்லாருக்குமே அது பழகின ஒரு விஷயந்தான். ஏன்னா உள்ளே இருந்து ஒரு 10 வாட்ச்மேன் தட்டினா யாராவது ஒருத்தர் வந்து காப்பாற்றிடுவாங்க. அந்த லிஃப்ட் ரூம் மேலே போயிட்டு அது இதை சுற்றி அந்த லிஃப்ட்டு மேலே வந்து, ஸோ அதனால் அந்த ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களுக்கு அது புதுசு கிடையாது. வேறு யாராவது புதுசாக யாராவது டெலிவரி பாய் யாராவது வந்து மாட்டினாங்க அவங்க தான் ரொம்ப பயந்துருவாங்க. ஸோ அதனால் நிறைய வாட்டி மாட்டியிருக்கிறேன் அந்த லிஃப்ட்டில். இன்ஃபேக்ட் அந்த ஃபுல் லிஃப்ட்டையும் ஒரு பேரே பண்ண தெரியும். ஸோ அந்த நாலேஜ் இருந்ததுனால எனக்கு அந்த லிஃப்ட்டை பற்றி அது எப்படி ஆப்ரேட் ஆகும் அந்த விஷயங்களை பற்றி எடுக்கிறது ஒன்றும் பெருசாக கஷ்டமாக இல்லை. ஓகே, படத்தில் முக்கியமாக ஒரு விஷயம் நோட் பண்ணது வந்துட்டு சார்லி சார்லி ஆரியுதர் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ வரைக்குமே நிறைய பேர் அவங்க வீட்டில் அதை போட்டு சும்மா அந்த அந்த ஒரு போர்டுன்னு சொல்லுவாங்கள்ல பேயை கண்டுபிடிக்கிறது, ஓஜா போர்டு, ஆ ஓஜா போர்டு அந்த மாதிரி இதை பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க. இந்த சார்லி சார்லி அது எங்கேருந்து எடுத்தீங்க? இல்லை இல்லை, சார்லி சார்லின்றது ஒரு விஷயம் இருக்குது, ஓஜா போர்டு மாதிரியே சார்லி சார்லின்றது ஒரு கேம் தான். விளையாடி பார்த்துருக்கீங்களா? ஆ, அது சின்ன வந்துருக்கா? அதெல்லாம் வந்ததில்ல பிரதர், சீரியஸாக அவ்வளோ கிடையாது. விளையாடுறது தான், அதுக்குள்ளே யாரும் தட்டி விடுறது சும்மா விளையாடுறது. ஸோ சார்லி சார்லின்னு ஒரு கேம் இருக்குது, அது நாங்கள் உருவாக்கின கேம்லாம் கிடையாது, நிஜமாகவே ஒரு கேம் இருக்குது. அந்த மாதிரி விளையாடுவாங்க சின்ன வயசில், விளையாடுற விளையாட்டு தானே அதெல்லாம். ஸோ இந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து நார்மலாக அந்த இடத்துல பேய் இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிக்க தேங்காவோ எலுமிச்சப்பழமோ ஆஃபீஸில் கிடைக்காது. ஸோ அங்கே என்ன வச்சு அவங்களால கண்டுபிடிக்க முடியும்? மஸ்காரா, பென்சில், எப்படியும் லேடிஸ் ஹேண்ட் பேக் இருக்கும். ஸோ அதை வச்சு அந்த பொண்ணு கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணோம். ஸோ சார்லி சார்லி போட்டு பார்க்கலாம் சிம்பிளாகவே. ஸோ அப்படி வந்த ஐடியா தான் அது. எஃபர்ட் எவ்வளோ இருந்துச்சு பிரதர் கவின் அவர்கள்ட்டருந்து? ஏன்னா அவர் முன்னில ஒரு படத்தில் வந்துட்டு நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம் அப்படின்றப்போ அவரோட எஃபர்ட் வந்துட்டு எந்த அளவு போட்டார் இந்த படம் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக? எஃபர்ட் வந்து ஃபஸ்ட்டு நான் ரொம்ப தெளிவாக இருந்தோம், ஒரு நியூ கமர் வச்சு போயிடலாம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் எங்கே எலிவேட் ஆக போகுது, எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்கன்றது ஓரளவுக்கு ஐடியா இருந்தது. ஒரு ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ஒரு நியூ கம்மர் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் கவின் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கிறார், ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறார், அவருக்கான ரெக்கக்னிஷனும் இருக்குது. ஸோ அவர் உள்ளே வந்துட்டு அவர் வரப்போ அவரோட எஃபர்ட் வந்து கொஞ்சம் ஸ்கிரிப்ட் வைஸாக நல்ல ஹெல்ப் பண்ணுச்சு. அவரால் அந்த ஸ்கிரிப்டோட சென்சிபிலிட்டிஸ் எல்லாம் புரிஞ்சிக்க முடிஞ்சது. சில விஷயம் நம்ம பண்ணும் போது அது எழுதோட வேற ஒரு லெவலில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அது ஒரு ஆக்டராக அவங்களோட இன்புட் இருக்கும் அதில். நம்ம எழுதும் போது ஒரு டைமென்ஷனில் எழுதிடுவோம், அது அவங்க நடிக்கும் போது அதை உள்வாங்கி அவங்க நடிக்கும் போது அது வேறு ஒன்று கொடுப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் வந்து ஆக்டராக என்ன நிறைய இடத்துல அவர் சர்ப்ரைஸ் பண்ணார். அவரோட டெடிக்கேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சீனு, அது சும்மா சாதாரணமாக அவர் மூச்சு வாங்குகிற சீனு தான், ஒழிஞ்சிக்கிட்டு மூச்சு வாங்கிட்டு திரும்பி பார்க்கும் ஒரு சின்ன க்ளோஸ்அப் தான். அதை ஷூட் பண்ணிகிட்ருக்குறோம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 9th floor or 10th floor ஷூட் பண்ணிகிட்ருக்குறோம் அந்த சீக்வன்ஸை. ஒரு 10 அவர் காணும், சரி எங்கே நாங்கள் கேட்குறோம், சரி ஷார்ட் வைக்கணும் வரட்டும் அப்படின்னு பார்த்தா
அந்த 9 மாடி ஒரு 2 வாட்டி ஏறி ஏறி இறங்குறாரு அவர். ஃபாஸ்ட்டாக ஓடி போய் இறங்கி இறங்கி ஓடி வர்றாரு. ஓடி வந்துட்டு இமிடியேட்டாக வாங்க 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 நம்ம டக்குன்னு ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. அதே மூச்சு வாங்குறதோட அப்போ நான் அந்த சர்ப்ரைஸ் எனக்கு கிடச்சி, ஒரு ஆக்டரால் இந்த அளவுக்கு நம்மளுக்கு டெடிக்கேட்டடாக இருக்க முடியும்னா நத்திங் லைக் தட். அதோட ஒரு டைரக்டருக்கு என்ன வேணும், மூச்சு வாங்குற மாதிரியே நடிச்சுட்டு போயிடலாங்க. பட் வேண்டாம், நிஜமாவே மூச்சு வாங்கினா அதில் ஒரு ரியாக்ஷன் வரும்ல அப்படின்னு ஒரு ஆக்டராகவே அதை உணர்ந்து ஓடி போயிட்டு வர்றதுன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு டைரக்டருக்கு ஹாப்பி தானே, நம்மளுக்கு அதோட சந்தோஷம் வேறு என்ன இருக்குது. அதே மாதிரி டப்பிங்லேயும் சரி, சில வாய்ஸ் வந்து மாற்றும் போதும் சரி, அதுக்காக அந்த கச்சு கட்டிட்டு அவர் அந்த வாய்ஸை எடுத்துகிட்டு வர்றதும் சரி, முன்னாடி நாளே போய் ஹோம்ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி கேட்டுப்பார், அடுத்த நாள் அதுக்கான ஹோம்ஒர்க்கும் பண்ணிவிட்டு வந்துடுவார். ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி அதுக்கான ப்ரிப்பரேட்டரி ஒர்க் எல்லாம் பண்ணிவிட்டு, ஓ இது வருதா இன்னிக்கா ஆ சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கான ஒர்க் பண்ணுவார், அதுக்கான டைலாக்ஸ் வாங்கி வச்சுப்பார். ஸோ அந்தந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு டைரக்டராக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே ஓகே, நம்மளை தாண்டி ஒருத்தர் வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான், இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாகிடும். ஒரு டைரக்டராக நம்மளுக்கும் சேலஞ்ச் இருக்கும், இன்னும் கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணி பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் அவரை புஷ் பண்ணலாம், அடுத்த கட்டத்துக்கு புஷ் பண்ணலாம், இன்னும் அந்த பெஸ்ட்டை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நம்மளாலையும் புஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லிஃப்ட்டுக்குள்ளே அப்படின்றப்போ வந்துட்டு அதில் நிறையா சேலஞ்சஸ் இருக்கும், ஏன்னா ஒரே ஆங்கிளில் காட்டிகிட்டு இருந்தால் ஆடியன்ஸு போர் அடிச்சிடும், ஏன்னா டாப்லேருந்து வரும் ஒரு இதில் சைடு, ஸோ ஒரு இது வெளியே இருந்து காட்டும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆங்கிள் வந்துட்டு இந்த கேமராமேன் அவரோட வேலைகள் தாண்டி டிரெக்டராக நீங்கள் அந்த இடத்துல அவர் கொடுத்த இன்புட்லாம் என்னென்ன சார்? எல்லா ஃப்ரேம்ஸும் வந்து நாங்கள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஒரு ஸ்டோரி போர்டடாக ஸ்கிரிப்டை எழுதும் போதே சீன் பக்கத்திலே இருக்கும் இந்த ஆங்கிள் இவ்வளோ தான் வரணும், இவ்வளோ மெட்டு வரணும், ஏன்னா 10க்கு 10 இடம் அப்படின்றது தெரிஞ்சு தான் நானே அந்த ஸ்க்ரீன் ப்ளே எழுதுறேன். ஓகே, ஆனால் அது லிஃப்ட் தான், லிஃப்ட் தான். ஓகே, அது ஒரிஜினல் லிஃப்ட் அல்ல, அது செட். அது பட் காட்டுறது அந்த ஒரு 10க்கு 10 இடம் தானே, அதான் லிஃப்டில் இருக்கிற அதே போர்ஷன்ஸ் தான் போர்ஷன். ஸோ எப்படியும் நம்மளுக்கு அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு 800 ஷாட்ஸ் வரும் அப்படின்றது தெரியும், 700 to 800 ஷாட் வரும் ஒரு படத்தில் ஃபுல்லாக எடுத்து பார்த்தோம்ப்பா எடிட்டில், அது தெரியும் நம்மளுக்கு. ஸோ அதை எப்படி நம்மளால் சுவாரஸ்யமாக காட்ட முடியும், ஸோ எவ்வளோ லைட்ஸ் வரணும், எவ்வளோ அதுக்கான இன்புட் நம்ம தரணும், இது எல்லாமே ஆல்ரெடி ப்ரீ பிளான்டாக இருந்தது. நாட் ஓன்லி இன் விஷுவலாக மட்டும் கிடையாது, சவுண்டிங்காக எங்கேருந்து எந்த சத்தம் வரணும், எந்த லெவலில் அது இருக்கட்டும், எந்த லெவலில் இந்த சத்தம் வந்ததுன்னா சைக்கலாஜிக்கலாக நம்மளை அஃபெக்ட் பண்ணும், ஒரு பயத்தை உருவாக்கும், இந்த உட்பட எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்கிரிப்ட்லேயே பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதுக்கான டெக்னீஷியன்ஸ் உள்ளே வரும் போது டபஸ் நாயக் சார் வந்து அந்த சவுண்டிங் எல்லாம் வேறு மாதிரி எனக்கு மாற்றி கொடுத்தாரு. ஸோ அவர் வரும்போது அவரோட ஐடியாஸ் உள்ளே ஆட் ஆகுது, சில விஷயத்த வந்து லோ எண்ட்லேயே போகலாம், அது கேட்காது ஆனால் நம்மளால் உணர முடியும், அது பயத்தை கொடுக்கும் நம்மளுக்கு, அந்த லோ எண்டு சவுண்டு அதை மட்டும் யூஸ் பண்ணலாம், மக்களுக்கு அது நிசப்தமாக தெரியும் ஆனால் ஏதோ ஒன்று நம்மளை பண்ணும், அது இந்த சத்தம் லெஃப்ட்லேருந்து வரட்டும், அந்த மாதிரி சில விஷயங்களை சவுண்டில் பிரித்தார் அவர். ஒளி ஒளி தானே, ஸோ ஒளிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தரமோ அதே மாதிரி ஒளிக்கும் தரணும், அவரும் மாற்றினார். அப்புறம் சவுண்ட் டிசைனர் தப்பஸாரும் பிரிட்டோ மைக்கேல் மியூசிக் டைரக்டரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க, அவங்க ரெண்டு பேரும் சேரும் போது வேறு மாதிரி ஒரு கலர் மாறிச்சு. நீங்கள் இங்கே வாசிக்காதீங்க, ஆர்ஆர்ஏ வந்து ஆம்பியண்ட்டாக கொடுக்கலாம், அங்கே இருக்கிற சூழ்நிலை மாதிரியே ஆம்பியண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பார்க்கும் போது அந்த சிங்க் லெவல் வேறு லெவலில் எலிவேட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் அந்த கதையோட அம்சத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க, இது என்ன வரப்போகுதுன்றது தெரிஞ்சுக்கிச்சு. ஸோ அவங்கவுங்களோட டெடிக்கேஷன் அண்ட் இன்வால்மெண்ட்டு அந்த கதையில் இருக்கிற விஷயத்தில் அவங்க எல்லாருமே எக்ஸைட்டடாக இருந்தாங்க, இதில் வேலை பார்க்குறதுக்கு எல்லாருமே அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்தது, இது நல்லா வரும். ஸோ பண்ணி பார்க்கும்போது அந்த சந்தோஷம் ஒரு ஒரு ஸ்டேஜ்லையும் இருந்தது, எல்லா டெக்னீஷியனுக்கும் நல்லா வந்துட்டுருக்கு, நல்லா வந்துட்டுருக்கு, இந்த ஒரு விஷயம் வித்தியாசமாக இருக்குது பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய டெக்னிக்கலான விஷயங்களை ட்ரை பண்ணோம். ஆக்சுவலாக ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் நிகழ்ந்துச்சு லிஃப்ட் ஷூட்டிங் அப்போ அப்படின்னா ஏதாவது சொல்லலாமா? நிறைய வாட்டி ஆக்சிடென்ட் ஆக வேண்டியது லிஃப்டேவா இல்லை? ஆ, இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆக வேண்டியது, பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஆல் எஸ்கேப்டு. என்ன மாதிரி நிறைய நடந்தது, நிறைய நடந்தது. ஒரு லிஃப்ட்டை வச்சு நம்ம ஷூட் பண்ணுறோம், அது கூடவே கேமரா வரணும், லைட்ஸ் வரணும், அது மாதிரி டெக்னிக்கலாக ஒரு 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 சீக்வன்ஸை ஷூட் பண்ணும் போது நம்மளுக்கு வர அந்த ஆக்சிடென்ட்ஸு அதெல்லாம் நிறைய நடந்தது ஆக்சுவலி. பட் வி ஆர் வெரி கிரேட்ஃபுல்.
எதுவும் சீரியஸாக ஆகலை. எஸ்கேப் ஆகிட்டு. ஓகே, இந்த சீன் ரொம்ப கஷ்டமாக கஷ்டப்பட்டு எடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது பர்டிகுலர் சீன் சொல்லலாம். சீன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா சீன்ஸுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்கும். அந்த நைட் சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தான் அது. அது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஷார்ட்ஸ் வந்து சிங்கிள் டேக் அது, கட்டே ஆகாது அது. அந்த ஃபுல் டேக், ஒரு 2 மினிட்ஸ் டேக் வந்து அப்படியே ஒரே ஷார்ட்டில் கொரியோகிராஃப் பண்ண டேக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக முன்னாடியே ரிஹர்சல்லாம் பண்ணிட்டோம் ஆக்டர்ஸை வச்சு, எப்படி அவங்க வரணும், எங்கேருந்து வரணும், கேமரா ஆங்கிள் எங்கே இருக்கும், லைட் எங்கேருந்து ஃபாலோ அப் ஆகணும், ஒரு படை அந்த ஒரு கதவு மறைகிற சீனாக இருக்கட்டும், அது எல்லாமே ஒரே ஷார்ட்டில் கொரியோகிராஃப் பண்ண சீன்ஸ் அது. இல்லை இந்த ஆக்டர் இவர் கவினை கழுத்தில் அறுத்துட்டு கீழே விழுந்த பிறகு திருப்பி அவர் இங்கேருந்து வருவார், எல்லாமே ஒரே ஷார்ட்டில் கொரியோகிராஃப் பண்ண சீன்ஸ். ஸோ அந்த படத்தில் எப்படி ஒரே நைட்டில் அவங்க டயர்டாக ஓடுறாங்களோ அந்த அளவுக்கு ஆக்டர்ஸும் எக்ஸாஸ்ட் ஆயிருந்தாங்க. உண்மையில் சொல்ல போனால் அவங்க அந்த அளவுக்கு எக்ஸாஷன் இருந்தது, கேரக்டர் ஃபிசிக்கல் எக்ஸாஷன் இருந்தது. ஸோ நைட்டில் தான் இருந்தது, 95% நைட் ஷூட்ஸ் தான். ஸோ அந்த எக்ஸாஷன் அந்த கேரக்டர்ஸ் கிட்டேயும் இருந்தது. அந்த மூஞ்சில் பார்க்குற ரியாக்ஷன்லாம் உண்மை தான். ஓகே, ஒரு ஃபீமேல் லீடு வந்துட்டு கடைசி வரைக்கும் நிறைய படங்களில் நம்ம பார்க்க முடியறதில் மிஸ் பண்ணுறோம். இந்த படத்தில் நீங்கள் பர்டிகுலராக வச்சிங்களா, இவங்களும் டோட்டல் ஃபுல் மூவிக்குமே இவங்களும் ட்ராவல் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், இல்லை வந்துட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் அவங்க ரெண்டு பேரும் இறந்து போனனால ஒரு ஃபீமேலும் உள்ளே வந்தால் தான் கரெக்டாக கோயின்சைட் ஆகும் அப்படின்றதுனாலயா? இல்லை அப்படின்லாம் இல்லை, கதை எழுதும் போது ரெண்டு பேரும் மாட்டிக்கிறாங்கன்றது தான் இருந்தது, கூட ஒரு கேரக்டர் ஃபீமேல் கேரக்டரும் மாட்டிக்கிறாங்கன்ற மாதிரி. மற்றபடி இவங்களுக்காக தான் அவங்க அப்படின்லாம் எதுவுமே யோசிக்கல. கதைக்கு அது தேவைப்பட்டது, கதையாக தான் எழுதிட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு அதில் ஒன்றும் பெருசாக முரண்பாடு இல்லை. ஃபீமேலில் வச்சு நம்ம ஃபுல் படமும் கூட எடுக்கிறாங்க, எடுத்தோம், ஹிட் ஆகிருக்கு. ஸோ அது மாதிரி ஒன்றும் இல்லை, மென் விமன் ரெண்டு பேரும் ஒன்று தான். அதனால் அது மாதிரி ஒன்று. ஓகே, படத்துக்கு வர கிரிட்டிசிசம் நீங்கள் பார்க்குற வரைக்கும் என்ன மாதிரிலாம் வருது? படத்துக்கு ஒரு படத்துக்கு எல்லாருமே பாராட்டணும்னு அவசியம் இல்லை இல்லையா, நம்மளுக்கு கிரிட்டிசிசமும் வரும் இல்லையா. ஸோ அந்த கிரிட்டிசிசம்ஸை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன், அதுக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று ஒரு படத்தில் வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு ரைட்டராக ஆமாம் இப்படியும் யோசிக்கலாம் இல்லை. சில கிரிட்டிசிசம்ஸ் வந்து என்னை வந்து என்கரேஜ் தான் பண்ணுது. ஏன்னா நம்ம சாதாரணமாக யாரையும் குறை சொல்ல மாட்டாங்கல்ல, நம்ம நல்லா பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்க தானே நம்மளை குறை சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில கிரிட்டிசிசம்ஸ் எடுத்துக்கிறேன், இந்தந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் ஒன்றும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதாகட்டும் சரி, இந்தந்த சீன்ஸை ஒன்றும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம், கரெக்டு தான் அப்படின்னு நல்ல பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். ஓகே, யாராவது கொடுத்த ஃபீட்பேக்ஸ் சொல்லலாமா, இங்கே டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் சினிஃபீல்டில் இருக்கிறவங்க? யா நிறைய பேர் சொல்ல நிறைய வந்தது. பர்டிகுலராக அப்படின்னு யாரும் சிவா பார்த்தாரா படம்? யா பார்த்துட்டாரு, எஸ்கே சார் பார்த்தாரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் வெறும் பாராட்டினார், அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டினாரு. நிறைய அட்வைசஸ் வந்தது, நிறைய பேர் சொன்னாங்க, சரி ஒருத்தர் மட்டும் நம்ம பர்டிகுலராக சொன்னால் மற்றவங்க கொடுப்பாங்க. ஆனால் நல்ல எல்லாருமே அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் தான். அது நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸு ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்தது, ஆனால் கிரிட்டிசிசம்ஸு ரொம்ப கம்மியாக வந்தது. பட் அதுவுமே நல்ல கிரிட்டிசிசம் தான் வந்தது, அதையும் நான் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்த படம் எதுவும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்களா இந்த பேண்டமிக்லேயே? இல்லை, கதைகள் நிறைய நம்ம எழுதிட்டே தான் இருப்போம். ஸோ இதெல்லாமே இருக்குது. ஸோ ஒன்றுன்னா சொல்லலாமா ஏதாவது இந்த மாதிரி ஜானரில் இருக்க போகுது? இல்லை, அது ரொம்ப ஏர்லி இப்போதைக்கு சொல்கிறதுக்கு, ஆனால் அதுக்கான ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் அது எல்லாருக்குமே தெரியும். சூப்பர் பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய இந்த டைமுக்காக. லிஃப்ட் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, மறக்க முடியாத நிகழ்வுகள்லேருந்து. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் த லவ், இந்த ரெக்கக்னேஷனுக்கு வேறு என்ன சொல்கிறது, இவ்வளோ எதிர்பார்க்கல. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்ஸ், தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ. மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை, ரேங்க் நம்பர் 12 இன் பெஸ்ட் டென்டல் காலேஜ் இன் நேஷனல் சவுத் பை IARF.